வணக்கம். இன்னா நாற்பதோட மூன்றாவது பாடலை சிந்திக்கலாம். இதில் நான்கு பொருட்கள் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவது, கொடுங்கோல் மறமன்னர் கீழ் வாழ்தல் இன்னா. அநீதியும் பாவச்செய்கையும் உடைய அரசரது ஆட்சியின் கீழ் வாழ்தல் துன்பமானது அப்படிங்கிறது இதற்கு பொருள். சீன தத்துவ ஞானியான கன்ஃபியூசியஸ் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது. உள்நாட்டு குழப்பங்களாலும் தன்னை ஆதரித்து வந்த அரசன் நாடு கடத்தப்பட்டதாலும் தற்போது இருக்கக்கூடிய கொடுங்கோல் அரசனுக்கு பயந்து கன்ஃபியூசியஸ் தன் மாணவர்களோடு வேறொரு ராஜாவோட உதவி கேட்டு புறப்படுறாரு. அப்படி அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கல, ஒரு நாள் ஒரு காட்டுப்பாதை வழியாக போய்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு பெண்ணோட அழுகை சத்தம் கேட்டது. கன்ஃபியூசியஸ் ஒரு மாணவனை அனுப்பி என்னன்னு பார்த்துட்டு வர சொன்னார். அந்த மாணவன் போனான். அங்கேருந்து ஒரு கல்லறையில் ஒரு பெண் நின்று அழுதுகிட்டு இருந்தான். அந்த பெண்ணுக்கிட்ட போய் எதுக்காக அழுகுற அப்படின்னு கேட்டான். அவள் சொன்னான், என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. முதல்ல ஒரு புலி என்னுடைய தந்தையை கொன்னது, பிறகு என்னுடைய கணவன் அதே புலியால் கொல்லப்பட்டார், இப்போ என் மகனையும் அந்த புலி கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவள் ஆள ஆரம்பித்தா. அவளோட துயர நிலையை கேட்டு பரிதாபப்பட்ட அந்த மாணவன், இவ்வளவு நடந்த பிறகும் உன்னால் எப்படி உயிர் வாழ முடியுது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவள் சொன்னால், எங்கள் நாட்டு அரசர் ரொம்ப நல்லவர், அதனால தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு. இந்த விவரத்தை அந்த மாணவன் கன்ஃபியூசியஸ் கிட்ட வந்து சொன்னான். அதுக்கு அவர் சொன்னாராம், கொடுமை நிறைந்த அரசானது கொடும் புலியை விட பயங்கரமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனாராம். அதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய முதல் பொருள், கொடுங்கோல் அரசனது ஆட்சியின் கீழ் வாழ்தல் துன்பமானது. அடுத்தது, நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா. பெரிய நீர்பரப்பை படகு இல்லாமல் நீந்துவது துன்பமானது அப்படிங்கிறது இதற்கு பொருள். உதாரணத்துக்கு, ஒரு கடலை நீந்தியே கடப்பது அப்படிங்கிறது துன்பம் தரக்கூடிய செயல். அதுபோல தான் நன்கு திட்டமிடாது செய்யப்படும் எந்த செயலும் துன்பம் தரக்கூடியது அப்படின்னு பொருள் கொள்ளலாம். மூன்றாவது, கடுமொழியாளர் தொடர்பு இன்னா. வன்சொல் பேசுகிறவங்க கூட தொடர்பு கொள்வது துன்பமானது அப்படிங்கிறது இதோட பொருள். ஒரு முள்ளால் குத்திக்கிட்டே இருந்தால் எப்படி வலிக்குமோ அது போன்றது தான் சொல்லால் குத்திக்கிட்டே இருக்கிறதும். முள்ளை வச்சு யார் குத்தினாலும் வலிக்க தான் செய்யும். நமக்கு பிரியமானவங்க குத்தினா வலிக்காமல் இருக்குமா? அது போன்றது தான் சொல்லும். நமக்கு பிரியமானவங்கள் குத்தினாலும் வலிக்க தான் செய்யும். சொல்லப்போனால் பிரியமானவர்கள் பேசும் குத்தலான வார்த்தைகள் தான் அதிகமாக வலிக்கும். உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை குத்தி காட்டிக்கிட்டே இருப்பது அதிக வேதனையை உண்டாக்கக்கூடிய செயல். அதனால தான் வன்சொல் பேசுவோரோடு வச்சிருக்கக்கூடிய தொடர்பு துன்பமானது அப்படிங்கிறார் ஆசிரியர். நான்காவது, இன்னா தடுமாறி வாழ்தல் உயிர்க்கு. மன அமைதியின்றி வாழ்வது உயிர்களுக்கு துன்பம் தருவது அப்படிங்கிறது இதோட பொருள். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் என்ற பாடலில் சொன்னது போல, அளவில்லாத வெள்ளம் ஓடத்தை கவிழ்த்து விடுவது போல் அளவில்லாத துன்பங்கள் வாழ்வை குலைத்து விடும். இந்த பாடல்லே அதற்கு வழியும் சொல்கிறாரு. அன்பு மொழி கேட்டுவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும் அப்படின்னு. அதனால் இந்த துன்ப நிலைகளை கடந்து இன்பமாய் வாழும் வழிகளை கற்றுக்கொள்வோம். நன்றி.